இந்த மாவட்டங்களில் கனமழை தீவிரமாக வாய்ப்புகள் இருக்கு. எந்தெந்த மாவட்டங்கள் சொல்லி நம்ம பார்க்கலாம். வானிலை அறிக்கை கடைசி வரை கேளுங்க. மறக்காம தமிழ் வித நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. இலங்கை மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதியில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனம் காரணமாகவே தமிழகத்தில் மழையானது பதிவாகி வருகிறது. இதே போலவே தொடர்ச்சியாக நல்ல ஒரு மழை தீவிரம் தமிழகத்தில் எதிர்பார்க்கலாம். வரக்கூடிய நாட்களிலும் நல்ல ஒரு மழைப்பொழிவுகள் தமிழகத்தில் காணப்படும். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் மாலை அல்லது இரவு நேரங்களில் ஒரு சில இடங்களில் தொடர் மழை நீடிக்க வாய்ப்புள்ளது. நேற்றைய தினம் நல்ல ஒரு கனமழை தீவிரத்தை பார்த்தோம். இன்றைக்கு பொறுத்தவரை பெரும்பாலும் மிதமான மழையும் ஆங்காங்கே ஒரு சில பகுதிகளில் மட்டும் சற்று கனமழையானது பதிவாகும். டெல்டா மாவட்டங்கள் வெப்பச்சலனம் காரணமாக மாலை நேரங்களில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. குறிப்பாக நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். ஒரு சில இடங்களில் மழை பகுதியாக லேசானது முதல் மிதமான மழையானது பதிவாகும். வட தமிழக உள் மாவட்டங்களான சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்திலும் வெப்பச்சலனம் காரணமாக மாலை அல்லது இரவு நேரங்களில் இடியுடன் கூடிய மழை பதிவாக வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் மிதமான மழையும் சில இடங்களில் சற்று கனமழை வரை எதிர்பார்க்கலாம். சில பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய மழையும் கூட பதிவாகக்கூடும். வட தமிழக கடலோர மாவட்டங்களில் வரக்கூடிய நாட்களில் மழை எதிர்பார்க்கலாம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கடலூர், விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் சரியாக மழை வந்து பதிவாகலைன்னு சொல்லி கமெண்ட்ஸில் தெரியப்படுத்தியிருந்தாங்க. கண்டிப்பாக வட தமிழக கடலோர மாவட்டத்திலும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் ஒரு மாலை அல்லது இரவு நேரங்களில் லேசானது முதல் மிதமான மழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. ஆனால் இனி மழை பொறுத்தவரை பெய்யாத பகுதிகளுக்கும் தொடர் மழை எதிர்பார்க்கலாம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் பதிவான வெப்பநிலை கரூர் 38.5 டிகிரி செல்சியஸ் பதிவாகியிருக்கு. ஈரோடு மாவட்டத்தில் 38.4 டிகிரி செல்சியஸ் பதிவாகியிருக்கு. மதுரையில் 37.5 டிகிரி செல்சியஸ் பதிவாகியிருக்கு. தொடர்ச்சியாக வெப்பநிலை பொறுத்தவரை பகல் நேரங்களில் கணிசமாக உயர்ந்து கொண்டே வந்தாலும் வெப்பச்சலனம் காரணமாக மாலை அல்லது இரவு நேரங்களில் இடியுடன் கூடிய மழை பதிவாகும். இன்றைய வானிலை அறிக்கை நீங்கள் கேட்டீங்க. மறக்காமல் தமிழ் வித நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள்.